தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஸ்ரத்தா படுகொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் மண்டை ஓடு தாடை எலும்புகள் ஆகியவற்றை கண்டெடுத்துள்ளனர். டெல்லியில் வசித்த ஸ்ரத்தாவை அவரது காதலன் அப்தாப் 35 துண்டுகளாக வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை பல்வேறு பகுதிகளில் வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் டெல்லி போலீசார் மொஹராலி காட்டுப்பகுதியில் இருந்து மண்டை ஓட்டின் அடிப்பகுதி, தலை துண்டிக்கப்பட்ட தாடை பகுதி, வெட்டப்பட்ட எலும்புகள் ஆகியவற்றை கண்டெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவை ஸ்ரத்தாவின் எலும்புகள் தானா என்பதை உறுதிப்படுத்த டிஎன்ஏ சோதனைக்கு அனுப்பியுள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலச்சட்டங்களை மோடி அரசு பலவீனப்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்திய ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஜல்கான் ஜமோத்தில் ஆதிவாசி மகளிர் தொழிலாளர்களிடையே உரையாற்றினார். அப்போது பழங்குடியினர் நலன் மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பலவீனப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள நாவலை பாலத்தில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் சுமார் 50 வாகனங்கள் சேதமடைந்தன. 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி ஒன்று விபத்தில் சிக்கியுள்ளது. அப்போது ஏற்பட்ட எரிபொருள் கசிவு காரணமாக பின்புறம் வந்த வாகனங்களும் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதாக தெரிகிறது. இந்த விபத்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த புனே தீயணைப்பு படை மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் விரைவில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்படும் என அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டால் பணத்தை இழந்த ஏராளமானோர் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த விளையாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு மாநிலங்களிலும் கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு விரைவில் தடை விதிக்கப்படும் என்றும் அதற்கான சட்ட வரைவு மசோதா தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அம்மாநில உள்துறை அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். இப்பணிகள் நிறைவடைந்த பின் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறும் சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழாவில் நடப்பு ஆண்டின் சிறந்த இந்திய திரைப்பட ஆளுமை விருதுக்கு நடிகர் சிரஞ்சீவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 53வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா கோவாவில் நேற்று தொடங்கியது. தொடக்க விழாவில் பிரபல பாலிவுட் நடிகர்கள் அஜய் தேவகன், வருண் தவான், மனோஜ் பாஜ்பாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் நடப்பு ஆண்டின் சிறந்த இந்திய திரைப்பட ஆளுமை விருதுக்கு பிரபல நடிகர் சிரஞ்சீவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏறக்குறைவாக 40 ஆண்டுகளாக நடிகர், நடன கலைஞர், தயாரிப்பாளர் என 150 இடங்களில் பணியாற்றி திரைத்துறையில் சாதனை நிகழ்த்தியதாக நடிகர் சிரஞ்சீவிக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நடைபெற்ற மத ஊர்வலத்திற்குள் வேகமாக வந்த லாரி புகுந்து மோதிய விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். வைஷாலி மாவட்டத்தில் உள்ள நயா காம் தோலா கிராமத்தில் இரவு 9 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் ஹாஜிபூர் சதர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது.
தேநீர் விற்பனை செய்து வரும் பீகாரை சேர்ந்த பட்டதாரி இளம் பெண்ணுக்கு பாலிவுட் நடிகர் சோனு சூட் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்த பிரியங்கா குப்தா பட்டதாரியான இவர் பாட்னாவில் தேநீர் கடை நடத்தி வந்தார். அவரது கடையை ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது பாட்னா நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதனால் தடுக்க உதவும்படி பிரியங்கா குப்தா கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை அறிந்த பாலிவுட் நடிகர் சோனு சூட் பிரியங்கா குப்தாவுக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ளார். இனி யாரும் அவரது கடையை அகற்ற மாட்டார்கள் என்றும் விரைவில் தங்களது கரங்களால் தேநீர் குடிக்க வருவேன் என்றும் நடிகர் சோனு சூட் தெரிவித்துள்ளார். தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் பன்னி வாசுக்கு எதிராக துணை நடிகை சுனிதா போயோ நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கு திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரும் முன்னணி நடிகர் அல்லு அர்ஜுனின் நெருங்கிய நண்பருமான பன்னி வாஸ் கீதா ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்குவதாக கூறி தன்னை ஏமாற்றிவிட்டதாக துணை நடிகை சுனிதா போயா குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தன்னை ஏமாற்றிய பன்னி வாசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தயாரிப்பு நிறுவனம் அமைந்துள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் சுனிதா போயா திடீரென நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பன்னி வாசு மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி சுனிதா போயாவை அழைத்து சென்றனர். பிரபல வங்காள திரைப்பட நடிகை ஆண்ட்ரிலா சர்மாவின் மறைவுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இரங்கல் தெரிவித்துள்ளார். இளம் வங்காள திரைப்பட நடிகையான ஆண்ட்ரிலா சர்மா கடும் மாரடைப்பு காரணமாக காலமானார். 24 வயதான அவருக்கு இந்த ஆண்டிற்கான டெலி சாம்பியன் விருது வழங்கி மேற்கு வங்க அரசு கௌரவித்திருந்தது. ஆண்ட்ரிலா சர்மா மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரபல நடிகை ஆண்ட்ரிலா சர்மாவின் திடீர் மறைவால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாகவும் அவரது மறைவு திரையுலகிற்கு பேர் இழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா நடிகைகள் பூனம் பாண்டே ஷெர்லின் சோப்ரா ஆகியோருடன் இணைந்து ஆபாச படம் எடுத்து வெளியிட்டதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆபாச வீடியோ எடுத்து ஓடிடி தளத்தில் விற்பனை செய்ததாக கடந்த ஆண்டு ராஜ்குந்த்ராவை கைது செய்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தற்போது போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். அதில் ராஜ்குந்த்ரா ஷெர்லின் சோப்ரா பூனம் பாண்டே உள்ளிட்டோர் இணைந்து மும்பை புறநகரில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களில் அறை எடுத்து ஆபாச வீடியோ தயாரித்ததாகவும் அதனை பல்வேறு ஓடிடி தளங்களில் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் 3 பேர் உட்பட 7 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆந்திரா தெலுங்கானாவில் தளபதி விஜயின் வாரிசு படத்தை மரியாதையாக திரையிடுங்கள் என்றும் நடிகர் கஞ்சா கருப்பு ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களின் போது தெலுங்குவில் நேரடியாக தயாராகும் படங்களை வெளியிடுவதற்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வலியுறுத்தியது. இதனால் முன்னணி நடிகரான விஜயின் வாரிசு படத்தை தெலுங்குவில் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வாரிசு படத்திற்கு ஆதரவாக சீமான் பேரரசு லிங்குசாமி உள்பட பலர் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் விழா மேடை ஒன்றில் பேசிய நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு ஒழுங்கு மரியாதையாக வாரிசு படத்தை ஆந்திரா தெலுங்கானாவில் திரையிடுங்கள் என்று மிரட்டும் தோனியில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நீங்க ஆந்திராவில் ஓட்டக்கூடாது, தேட்டர் கிடைக்கல, எங்க படத்தை மட்டும் ஓட்டணும்னா அப்ப ஆந்திராவில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இங்க வரும்போது நாங்க ஸ்டே பண்ண முடியுமா? போட்டா நீங்க விடுவீங்களா? தமிழனை மதிங்க. ஆந்திரா மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒழுங்கா எங்க விஜய் தளபதி படத்தை வந்து அந்த கொட்டையில ஓட்டணும். ஓட்டினாத்தான் எங்களுக்கு பெருமை, இல்லைன்னா பெருமையே கிடையாது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகும் துணிவு படத்தின் வெளிநாட்டு விநியோக உரிமையை லைகா நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. நேர்கொண்ட பார்வை வலிமை படத்தை தொடர்ந்து அஜித்குமார் வினோத்
போனி கபூர் கூட்டணியில் மிக பிரம்மாண்டமாக தயாராகும் படம் துணிவு. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து படத்தை வெளியிடுவதற்கான வேலைகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் துணிவு படத்தின் வெளிநாட்டு விநியோக உரிமையை லைகா நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இந்நிறுவனம்தான் அஜித்குமார் விக்னேஷ் சிவன் கூட்டணியில் உருவாகும் AK-62 படத்தை தயாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இசையமைப்பாளர் தேவாவின் இசை கச்சேரியில் நடிகர் ரஜினிகாந்த் உள்பட பல்வேறு திரையுலக பிரபலங்கள் பங்கேற்றனர். தேவாவின் பிறந்தநாளையொட்டி தனியார் டிஜிட்டல் ஊடகம் சார்பில் இசை நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதேபோன்று பல்வேறு திரையுலக பிரபலங்களும் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் தேவா தான் இசையமைத்த பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார்.